நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக வரவேற்புரை வழங்குவதற்காக நம்முடைய ஆசிரியர் சரவணகுமார் அவர்கள் வருகை தருகின்றார்கள். புருணை நெல்லை 5வது புத்தக திருவிழாவில் 6வது நாள் நிகழ்ச்சியான இன்று இந்த கருத்தரங்க நிகழ்விற்கு தலைமை ஏற்க இசைந்து விழாவிற்கு தலைமை ஏற்பதற்காக வந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு இளம் பகவத் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க, முடிச்சுட்டு இப்போ வந்துடுவாங்க. அவர்களை புத்தக குழு சார்பாக நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்பு செய்ய இருக்கின்ற திருநெல்வேலி மாவட்ட அருங்காட்சியகத்தினுடைய காப்பாட்சியர் மரியாதைக்குரிய திருமதி சிவ சத்தியவள்ளி அவர்களை வருக வருக என மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் புத்தக குழு சார்பாகவும் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். விழாவிலே சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற கரிசல் மண்ணுடைய மண்மன மாறாத எழுத்தாளர், சாகித்ய அகாடமியை தனதாக்கியும் எளிமையினுடைய உருவாக இங்கே மேடையிலே வீற்றிருக்கின்ற அருமை ஐயா சோதர்மன் ஐயா அவர்கள், அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி வரவேற்பது சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணுகின்றோம். கூகையில் தொடங்கி வௌவால் தேசம் வரை 5 புதினங்களை எழுதி இன்னமும் 6வது புதினத்தை தொடர்ந்து எழுது கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பற்ற மாமனிதர், சிறுகதைகளிலே ஈரம் தொடங்கி நீர்ப்பழி வரை எழுதி வில்லிசை கலைஞர் பிச்சைக்குட்டி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் நூலாக எழுதி, கூகைக்காக தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றும் சூழ் புதினம் 2016 சுஜாதா விருதையும் 2018 சாகித்ய அகாடமி விருதையும் 2019 சாகித்ய அகாடமி விருதையும் பெற்ற பண்பாளர், அதே ஆண்டு மனோன்மணியம் சுந்தர்னார் விருதையும் ஒருங்கே பெற்ற பெருமைக்குரியவர் மரியாதைக்குரிய ஐயா சோதர்மன் அவர்களுடைய நாவலிலே இதுகாரம் புகைப்படம் கூட இருக்காது. அந்தளவுக்கு ஒரு எளிமையானவர், மண்மனம் மாறாமல் வார்த்தைகளை தங்களது புதினத்திலே எழுத்திலே படைப்பதிலே நிபுணத்துவம் பெற்ற ஒரு மாமனிதர் இங்கே இந்த புத்தக கண்காட்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது நம் மண்ணிற்கு இன்னமும் மகிழ்ச்சி. ஐயாவோடு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த பொழுது வௌவால் தேசத்தை பற்றி சொன்னார்கள். இது முழுக்க நான் இதுகாரும் கரிசல் மண்ணை எழுதினேன், இந்த வௌவால் தேசம் முழுவதும் தாமிரபரனுடைய புகழை எழுதியிருக்கிறேன், நூல் முழுவதும் தாமிரபரனினுடைய பொருணை நதியினுடைய புகழை எழுதியிருக்கிறேன் என்ற ஒரு ஒப்பற்ற தகவல்களை ஐயா சொன்னார்கள். அதற்காகவும் நெல்லை மாவட்டத்தின் சார்பாகவும் புத்தக குழு சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்னார் அவர்களை அனைவருடைய பலத்த கரகோஷத்தின் சார்பாக இவ்விழாவிற்கு வருக வருக என நெல்லை சார்பாக வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்ற இந்த விழாவிற்கு தொடர்ந்து சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற இந்த மண்ணின் சொந்தக்காரர் வெயில் என்கின்ற வெயில்முத்து அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே இந்த புத்தக கண்காட்சி பெருமகிழ்ச்சி அடைகின்றது. திருநெல்வேலி மாவட்டம் சிவலைப்பேரிக்கு அருகே இருக்கின்ற காண்சாபுரத்திலே என்ற சிற்றூரிலே பிறந்திருந்தாலும் தனது எழுத்துலகம் மூலமாக தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற ஒரு இளம் எழுத்தாளர், என் பெயர் சிப்சி என்ற கவிதை தொகுப்பு நக்கீரன் மூலமாக வெளியிட்டு 7க்கும் மேற்பட்ட படைப்புகளை தந்திருக்கின்றார். இளம் எழுத்தாளராக இருந்தாலும் அத்துணையும் விருதுகளை அள்ளி சென்றிருக்கின்ற ஒப்பற்ற எழுத்துலக ஜாம்பவான் வெயில்முத்து என்கின்ற வெயில் அவர்களை நெல்லை மாவட்ட சார்பாகவும் புத்தக குழு சார்பாகவும் வருக வருக என கரம் கூப்பி வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற எழுத்தாளர் மரியாதைக்குரிய உமர் பாரூக் ஐயா அவர்கள், அன்னார் அவர்களும் நம் விழாவிற்கு வந்திருப்பது பெருமகிழ்ச்சி. அன்னார் அவர்களுடைய எழுத்தாளுமையை படிக்கின்ற பொழுது எனக்கு சற்று வியப்பாக இருந்தது. இவர் எழுத்தாளரா அல்லது மருத்துவரா என்ற ஒரு எண்ணம் கூட வந்தது. அந்த வகையிலே பல்வேறு துறைகளிலே பணியாற்றியிருக்கிறார்.
சொல்லப்போனால் திருப்பூர் பனியன் கம்பெனியில் கூட பணியாற்றியிருக்கிறார். ஆனாலும் எழுத்தின் மீது கொண்ட ஆர்வத்தை விடவில்லை. இரண்டு ஆண்டு காலம் மட்டும் எழுத்தின் மீது சற்று கோபத்தோடு இருந்தாலும் கூட மீண்டும் எழுத்துலகை படித்து பல்வேறு படைப்புகளை எழுதி இன்னமும் கூட எண்ணற்ற மருத்துவ நூல்களை எழுதியிருக்கிறார். சிறந்த மருத்துவராகவும் அக்குபஞ்சர் என்று சொல்லக்கூடிய அந்த தொடு மருத்துவத்திலே ஒரு சிறந்த மருத்துவ படிப்பினை முடித்து சிறந்த மருத்துவராக இருந்தாலும் சிறந்த எழுத்தாளராக இருந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற அன்னார் அவர்கள் மரியாதைக்குரிய எழுத்தாளர் ஆ உமர் பாரூக் ஐயாவினுடைய வருகை நெல்லை மண்ணிற்கும் புத்தக விழாவிற்கும் பெரும் பெரும் மகிழ்ச்சியை ஈட்டு தந்திருக்கிறது. உங்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்பதிலே நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். இன்று இங்கே வந்திருக்கின்ற எழுத்தாளர்களில் பெரும்பாலானோர் இளையவர்கள் என்பதிலே நாங்களும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே இந்த மன்றம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. அன்னார் அவர்களும் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதிலே இன்னமும் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். ஊருக்கு செல்லும் வழி, அங்காளம் இன்னும் பல்வேறு நூல்களை படைத்திருந்தாலும் பல விருதுகளை தனதாக்கியிருந்தாலும் இன்னமும் எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தொடர்ந்து எழுத்துலகிலே பயணித்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் கார்த்திக் புகழேந்தி ஐயா அவர்களையும் நெல்லை மாவட்டத்தின் சார்பாகவும் புத்தக கண்காட்சி குழு சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதிலே இம்மன்றம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. இந்த விழாவிற்கு தொடர்ந்து நன்றியுரையாற்ற இருக்கின்ற தேசிய தகவல் மைய அலுவலர் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தேசிய தகவல் மைய அலுவலர் மரியாதைக்குரிய ஆறுமுனையனார் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே இம்மன்றம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. தொடர்ந்து கவியரங்கத்தில் தலைமையேற்று நடத்த இசைந்து வருகை தருகின்ற ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கின்ற எண்ணற்ற வாசகர்களையும் புத்தக பிரியர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.